டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் மெற்றுக்கருணாகரன் இன் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ த்ரீ ரெப்ரஸன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போலார் ஃபார்ம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரெண்டு ஸ்டைல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரு மைனஸ் ஒன் மைனஸ் ஐன்னு எழுதலாம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ஆர்கான் டயக்ராமில் பிளாட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் கம்ம மைனஸ் ஒன் கண்டிப்பாக தேர்ட் குவார்டரில் இருக்கவங்களுக்கு இங்கே இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ஐன்னு சொல்லலாம் இதுக்கு இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இதே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம மாடுலஸையும் ப்ரின்சிபல் ஆர்கியூமெண்ட்டையும் யூஸ் பண்ணி சொன்னால் இதுக்கு இதுக்குப் தான் போலார் ஃபார்ம்னு சொல்கிறது இந்த ஸ்டைலில் வேண்டாம் இந்த ஸ்டைலில் மாற்ற போகிறேன் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டான்னு மாற்றினா இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா போலார் ஃபார்ம் போலார் ஃபார்ம் என்றால் ஆர் வரணும் தீட்டாஸ் வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது போலார் ஃபார்ம் அப்போ நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கணும் தீட்டா கண்டுபிடிக்கணும் ஆர்னா மாடலர்ஸ் தீட்டானா உங்களுக்கு பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் சரி இந்த பொருத்திருக்கும் பொறுத்த வரைக்கும் real ரியல் பார்ட் மைனஸ் ஒன் இமேஜினரி பார்ட்டுனா உங்களுக்கு ஐ கூட இருக்கிறது மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு மாடலர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஆர்ன்னு சொல்லுவாங்க மாடலர்ஸுக்கு அல்லது மாடலர்ஸ் ஆஃப் இசட்னு சொல்லலாம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் த ஃபார்முலா டு ஃபைன் த மாடலர்ஸ் இந்த ஆர் வேலியை கண்டுபிடிக்கிறது அப்போ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்னு போது மைனஸ் ஒன் ஸ்கொயர் அகெய்ன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் ஆகிடும் இதுவும் ப்ளஸ் ஒன் ஆகிடும் இவர் ஆன்சர் வில் பி ரூட் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது இட்ஸ் டிஸ்டன்ஸ் த ஆரிஜின் ஆர் என்றால் டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜின் அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு ஆஃப்டர் ஃபைனிங் த வேல்யூ ஆஃப் ஆர் தீட்டா கண்டுபிடிக்கணும் டேரெக்டாக தீட்டா கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு முன்னாடி ஆல்ஃபான்னு ஒன்று இன்டர்மீடியட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபானா அது இந்த ஆங்கிள் ஆல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா தீட்டா கண்டுபிடிக்க முடியும் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதுதான் ஃபார்முலா அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் வாட் இஸ் மை ஒய் ஒய் வந்து மைனஸ் ஒன் வாட் இஸ் மை எக்ஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் பை மை என்ன ஆகிடும் உங்களுக்கு ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும் அப்போ டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபோர் இதுதான் என்னுடைய ஆல்ஃபா ஆனால் நம்மளுடைய தீட்டா நம்மளுடைய ஆங்கிள் நம்மளுடைய இசட் எங்கே லை ஆகுதுன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுது அப்போது இஸ் அட் லைஸ் இன் இஸ் அட் லைஸ் ஆன் இஸ் தேர்ட் குவாட்ரன் தேர்டு குவாட்ரண்ட்டுன்னு தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தேர்ட் குவாட்ரன்னா தீட்டாவுடைய ஃபார்முலா இது தான் ஆக்சுவலாக தீட்டா உங்களுக்கு வைஸ் டேரெக்ஷனில் மெஷர் பண்ணுறது இது பேர் தான் தீட்டா அப்போ தீட்டாவுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபோர்த்து குவார்ட்ர்ட்டுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படியே சிம்பிள் மாறும் இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா இதை மைனஸ் ஆல் ஆல்ஃபாட்டில் எப்பலாம் இது வந்துடும் இதுதான் உங்களுக்கு ஃபோர்த்து குவ தேர்ட் குவார்ட்ரண்ட்டோட வேல்யூ இப்போ இது வந்து ஃபஸ்ட் குவார்ட்ரண்ட் இது செகண்ட் குவார்ட்ரெண்ட் இது தேர்ட் குவார்டரன்ட்டோட ஆன்சர் இது ஃபோர்த் குவார்டர் ஆன்சர் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம் தேர்ட் குவார்டர் தேர்ட் குவார்டரோட ஃபார்ம்லாம் எழுதணும் பாருங்க தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா கண்டுபிடிச்சி மேலே வச்சுருக்கிறீங்க அதை எப்படி வந்து நீங்கள் சப்ஷூட் பண்ணுங்கள் அப்போ மைனஸ் பை ப்ளஸ் பை பை ஃபோர் பை பை ஃபோர் டேக் ஜஸ்ட் எல்சிஎம் இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை மைனஸ் ஃபோர் பை ப்ளஸ் பை பை ஃபோர் யோர் ஆன்சர் வில் பி மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் திஸ் இஸ் மை தீட்டா தீட்டா கண்டுபிடிச்சி முடிச்சுட்டோம் யோர் ஆன்சர் இஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஃபோர் இப்போது இந்த ஆன்சர்ஸ் ஆரோட வேல்யூவும் தீட்டாவோட வேல்யூவும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஷூட் பண்ண போகிறேன் பண்ணா ஐ வில் பி கெட்டிங் மை போலார் ஃபார்ம் ஓகே வாட் இஸ் த போலார் ஃபார்ம் போலார் ஃபார்ம் மீன்ஸ் இசட் இஸ் ஈக்குவல் டூ ஆர் காஸ்டீட்டா பிளஸ் ஐசை தீட்டா திஸ் இஸ் த ஸ்டைல் ஆஃப் போலார் ஃபார்ம் அப்போ நீங்கள் எட்டிங் போட்டுக்கலாம் போலார் ஃபார்ம் எட்டிங் போட்டுக்கிட்டு ஆர் காஸ்ட் தீட்டா பிளஸ் ஐசை ஆரோட வேல்யூ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ரூட் டூ அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டூ ரூட் டூ காஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதில் மைனஸ் த்ரீ பை பை ஃபோர் திஸ் இஸ் யோர் இசட் ஃபைன் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு முன்னாடி ட்ரிக்னாமண்ட்ரியில் உங்களுக்கு காசை பற்றி தெரியும் காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் மைனஸ் வந்து விட்டுடும் அப்படியே அப்போ இசட் இஸ் ஈக்வல் டு ரூட் டூ காஸ் வெறும் த்ரீ பை பை ஃபோர் ஆகிடும் பிகாஸ் இட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் ஈவன் ஃபங்க்ஷன்னா மைனஸை வெளியில் காட்டிக்காது ஆனால் சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் அவர் என்ன பண்ணுவார்னா உள்ளார மைனஸ் வந்து வெளியில் காட்டி கொடுத்துருவார் மைனஸ் சைன் த்ரீ பை பை ஃபோர் சைன் த்ரீ பை பை ஃபோர் அப்போ கிட்டத்தட்ட நம்ம போலார் ஃபார்ம் முடிச்சிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது அது என்ன சார் இன்னொரு வேலைனா ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இசட் இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல உங்களோட இசட் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற இசட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க அப்போ இசட் இந்த பொசிஷனில் இருக்கிறத லாக் பண்ணியாச்சு நம்மளோட டெக்னாமென்ட்ரியோட கெட்ட பழக்கமே என்னன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி டிகிரிஸ் ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி திருப்பி இதே இடத்துக்கு தான் வருவீங்க ஒரு முந்நூற்றது டிகிரி சுற்றி திருப்பி திருப்பிங்க தான் நிற்பீங்க ஒரு முந்நூற்றது டிகிரி சுற்றி வந்தீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க ஒரு முந்நூற்றது டிகிரி சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்க இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் ஆட் பண்ணாலும் இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும் திருப்பி 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 அதனால் ஜென்ரலைஸ்டு போலார் ஃபார்ம் எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை மாற்ற மாட்டோம் ரூட் டூ மாறாது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் மாறாது காஸ் மாறாது இந்த இடத்துல மட்டும் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ஒரு த்ரீ சிக்ஸ்டி திருப்பி 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 ஆட் பண்ணுற மாதிரி டூ கே பை கேக்கு ஒன் போட்டால் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டூ போட்டிங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ போட்டிங்கன்னா தௌசண்ட் எயிட்டி மூணு வாட்டி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அப்புறம் எத்தனை வாட்டினு நீங்கள் சுற்றி வரலாம் டூ கே பை ப்ளஸ் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிப்போம் ஒரு ஆங்கிள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துப்போம் ஒரு முந்நூற்றது டிகிரி திருப்பி 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 சைக்கிளில் சுற்றி வர மாதிரி மைனஸ் ஐ சைன் இது ட்ரிக்னாமெண்ட்ரியோட ஃபார்மேட் அதனால் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரீஸை திருப்பி திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும் அப்போது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த போலார் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா யார் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்போம் நம்ம ஒரு சைக்கிள் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் மல்ட்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ் வேர் கே பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் வர் கே பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த போலார் ஃபார்ம் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த போலார் ஃபார்ம் ஓகே Thank you.